ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமுடை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவும் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்டில் கேட்டிருந்தது தான், பிகாம் சிஏ பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பிகாம் சிஏ அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கேட்டது வந்துட்டு பிகாம் வித் சிஏ இதாக தான் இருக்கணும், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இது கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க கேட்டிருந்தது பிகாம் வித் சிஏ. ஸோ இந்த இதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பிகாம் வித் சிஏ அது என்ன அவ்வளோ பெரிய குரூப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அது அவ்வளோ பெரிய ஒரு குரூப் தான். சிஏ கேள்விப்பட்டிருப்பீங்க, சிஏ அப்படின்னா சார்ட்டடு அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இந்த சிஏ படித்து முடித்தவங்க இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அதோட பிகாம் டிகிரி சேர்ந்து படிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டஃப்பான ஒரு எஜுகேஷன், டஃப்பான ஒரு கோர்ஸ் அப்படின்னு செய்யலாம் பிகாம் வித் சிஏ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தொழில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொன்ன கண்டென்ட் கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா வர்றதுக்கு கமெண்ட்டில் கட்டாயமாக என்ன செய்யுங்க அப்படின்னா சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிகாம் வித் சிஏ அப்படிங்கிற ஒரு டிகிரி இருக்குது இல்லையா, ஸோ இது ஒரு டபுள் டிகிரி அந்த அப்படின்னு நினைச்சலாம்னா சொல்லலாம். ஸோ பிகாம் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு டிகிரி. ஸோ இந்த பிகாம் டிகிரி படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் இல்லை காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டுவெல்த்தில் காமர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு இந்த காமர்ஸ் குரூப்பை வந்துட்டு தெரிஞ்சு எடுத்தாங்களா இல்லை தெரியாமல் எடுத்தாங்களா இல்லை ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எடுத்தாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த பிகாம் டிகிரிக்கான ஒரு வேல்யூவே தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. இந்த பிகாம் டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அண்டர் கிராஜுவேட் டிகிரியை காட்டிலும் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு அண்டர் கிராஜுவேட்டு டிகிரி பிகாம் டிகிரி அப்படிங்கிறது. நார்மலான ஒரு பிகாம் டிகிரியே வரும். இதோட இந்த சிஏ சேர்த்து படிக்கிறது அப்படிங்கிறது அது வந்துட்டு ஒரு டாப் மோஸ்ட் டிகிரி அப்படின்னு என்ன செய்யலான்னா சொல்லலாம். ஸோ இந்த சிஏ இருக்குது பார்த்தீங்களா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இது வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்துட்டு ஒரு 3 லெவல் ட்ரைனிங் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஆடிட்டர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம என்ன செஞ்சிடலான்னா போயிடலாம். ஸோ அதோட இவங்க பிகாம் சேர்த்து பண்ணும்போது அவங்களுடைய டிகிரி வந்துட்டு அவ்வளோ குவாலிஃபைடாக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த பிகாம் டிகிரியில் பார்த்தீங்கன்னா பிகாம் வித் பிஏ, பிகாம் வித் சிஎஸ், பிகாம் வித் சிஏ அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் எல்லாருமே காமனாக எடுக்கிறது தான். பட் ஆனால் பிகாம் வித் சிஏ அப்படிங்கிறது வந்துட்டு பிகாம் வித் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸியாக யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஒரு சிஏ முடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபைடு சிஏ பர்சனலாக ஆகிறதுக்கு இந்த ஐசிஏஐயில் 3 லெவல் ட்ரைனிங் வந்துட்டு இருக்குது. அது போக இந்த பிகாம் டிகிரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்துட்டு வேல்யூபிளான ஒரு டிகிரி அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக வந்துட்டு இந்த பிகாம் டிகிரியில் வந்துட்டு ஃபினான்ஷியல், அக்கௌண்டன்சி, அப்புறம் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸோ இதெல்லாம் பற்றி என்ன செய்வாங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. இதோட சிஏ அப்படி படிக்கும்போது இந்த சிஏல அந்த பேஸ் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இதை அதனுடைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிகாமில் படிக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருக்கக்கூடிய சிலபஸ் வந்துட்டு இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸாமில் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு ஈக்குவலான ஒரு சிலபஸ் பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிகாம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் படிக்கக்கூடிய அந்த சிலபஸ் வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டில் அது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி தான். இந்த பிகாம் வித் சிஏ பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக பிகாம் டிகிரி படிக்கிறதுக்கு வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 11th 12th காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து கட்டாயமாக எடுத்துருக்கணும். அக்கௌண்டன்சி இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கும், காமர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு அந்த குரூப்பில் இருக்கும். ஸோ அதை அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயமாக எடுத்துருக்கணும், அதில் பாஸ் பண்ணியிருக்கணும். பட் இண்டிவிஜுவலாக சிஏ பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு காமர்ஸ் முடித்தவங்க மட்டும்தாம்மா பண்ணலாம்னா அப்படின்னா இல்லை, எல்லாருமே என்ன செய்யலான்னா இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ணலாம். பட் அந்தளவுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு ஹார்ட் ஒர்க்கு, அந்த சிஏவில் இருக்கக்கூடிய ஒரு பேஷன் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும். மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம்,
காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேசிக்காவே என்ன பண்ணலான்னா சிஏ அப்படிங்கிறது பண்ணலாம். பட் அவங்க வந்துட்டு டுவெல்த்தில் வந்துட்டு மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் வேரி ஆகும். மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சிஏ பண்ணலாம் அப்படின்னா 60% ஆஃப் மார்க் வந்துட்டு அவங்க எடுத்துருக்கணும். இது தனியாக சிஏ படிக்கிறதுக்கு. பிகாம் வித் சிஏ பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக அவங்க வந்துட்டு காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்கணும். இந்த பிகாம் வித் சிஏ பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பிகாமில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் டாக்ஸேஷன், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஸோ இதை பற்றியான ஒரு பேசிக் நாலேஜ் கிடைக்கும். அதோடு சேர்த்து சிஏ பண்ணும்போது அதோடைய டெப்த்தான ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யலாம், இந்த சிஏ டிகிரியில் சார்ட்டர்ட் அக்கௌண்டில் என்ன செய்யலாம், படிச்சுக்கலாம். ஸோ அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிட்டியை வந்துட்டு ஹையாக இன்க்ரீஸாக இருக்கும். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக பிகாம் முடித்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேலைக்கு போவாங்க, ஆடிட்டருக்கு வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக என்ன செய்வாங்கன்னா போவாங்க. பட் இந்த பிகாம் வித்து அவங்க சிஏ பண்ணும்போது அவங்க ஆடிட்டராக என்ன செய்யலான்னா மாறிடலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய எம்என்சி கம்பெனியில் விப்ரோ, இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி கம்பெனியில் வந்துட்டு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபினான்ஸ் மேனேஜர், ஸோ இந்த மாதிரியான ஆடிட்டர் அந்த மாதிரியான ஜாப்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பிகாம் வித் சிஏ பண்ணுறது வந்துட்டு ஒரு டஃப்பான ஒரு விஷயந்தான். ஆனாலும் இந்த பிகாம் வித் சிஏ பண்ணும்போது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக பிகாம் முடிச்சுட்டு ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகிறதுக்கும் பிகாம் வித் சிஏ முடிச்சு போனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும்போது ஈஸியாக ஜாப் அப்படிங்கிறது ஆஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜு அந்த காமர்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ்டாக இருக்கும் பிகாம் வித் சிஏ பண்ணும்போது. அது டபுள் டிகிரி மாதிரி எப்படி சொல்லிட்டோம் இல்லையா, ஸோ உடனே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சேஃப்டி கூட சொல்லலாம், இந்த பிகாம் வித் சிஏ பண்ணுறது வந்துட்டு ஒரு சேஃப்டின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் சிஏ கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பட் பிகாம் அப்படிங்கிறது பேசிக்காக இருக்கிறதுனால ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு பிகாம் வித் சிஏ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சிஏ கம்ப்ளீட் பண்ண முடியாட்டாலும் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அது ஒரு சேஃப்டின்னு என்ன செஞ்சுக்கலாம் சொல்லலாம். இல்லை எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சிஏ என்னால் பண்ண முடியல அப்படின்னு ரிவர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிகாம் அப்படிங்கிற ஒரு டிகிரி வந்துட்டு அவங்க கையில் இருக்கும். ஸோ இந்த பிகாம் வித் சிஏ இந்த கோர்ஸ் எங்கே ஆஃபர் பண்ணுறாங்க, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் வந்துட்டு இந்த பிகாம் வித் சிஏ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் அந்த பிகாம் வித் சிஏ உடைய டீடைல்ஸ். ஸோ வேணும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனுக்குமூட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.